இயற்கையை அழிக்கக்கூடிய விஷயத்தை யாரு செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேணும். ஒரு பெண் பெண்ணோட வாழ்றதையோ ஒரு ஆண் ஆணோட வாழ்றதையோ இந்த மனிதர் குலத்தையே அழிக்கக்கூடிய செயல் யாரு செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேணும். இது வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே நடக்குது. அதுக்கு ஆதரவு நம்ம ஆளுங்க நிறைய பேர் கொடுக்குறீங்க, வீடியோ வெளியாக்குறாங்க, நிறைய இடத்துல காட்சி அளிக்கிறாங்க, நம்ம ஆளுங்க சப்போர்ட் பண்றீங்க. இதை வந்து எப்படி நம்ம தடுக்கணும், எப்படி இது வந்து இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு செயல்பட்டாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம நம்ம மனிதர் குலத்தையே காப்பாற்ற முடியும். ஆனா இன்னைக்கு அதை பத்தி யாரும் சிந்திக்கிறது இல்ல. தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அதை விட்டுடுங்க. ஒரு காலத்துல ஆம்பளை பையன் வெளியே போயிட்டானா கெட்ட வார்த்தை பேச கத்துக்குவான், கேங்ஸ்டர் கூட சேர்ந்து சுத்துவான், என் பையன் வெளியே போனா கெட்டு போயிடுவான்னு பயந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆம்பளை பையன் வெளியே போயிட்டு ஆம்பளை பையனுங்க கூட சேர்ந்து சுத்தும் போது கூட பயம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதே தான் பெண் பிள்ளைங்களுக்கும். பெண் பிள்ளைங்களும் வெளியே போயிட்டு பெண் பிள்ளைங்களோட வெளியே போயிட்டு வரும்போது இன்னைக்கு பெண் பிள்ளைய வளர்க்குறவங்க பயப்படுறாங்க, எங்கடா பெண் பிள்ளை பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குமா, ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குமான்னு பயப்படுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி கிடக்குது. இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மனிதரிலும் இன்னும் அழிஞ்சிரும். இது நடக்காம காப்பாத்த வேண்டியது நம்ம மனிதர்களா இருக்கக்கூடிய நம்மளோட கடமை. ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரிலாம் இல்லை. 70s 80s சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு காதுல தான் கேட்போம். ஆனா இன்னைக்கு கண் முன்னுக்கு நடக்குது, தட்டி கேட்க முடியல. ஏன் முடியலன்னா தெரியல. சிந்திங்க, செயல்படுங்க.